வணக்கம் ஹாய் வெல்கம் டு சரவணபவா சமையல் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சாஸ் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஆலையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் பாருங்கள் காய்ந்த மிளகாய் நீங்கள் எந்த மிளகாய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பிளேட் மூடி நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்சரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணி வடிகட்டி நம்ம மிளகாயை மிக்சரில் சேஞ்ச் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செஷ்வான் சாஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் சைனீஸ் ரெசிபிஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க இது ரெடி செஞ்சுக்கலாம் அடுத்து பேன் வச்சுருக்கேன் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹீட் ஆனதும் சாப் பண்ண பொடியாக பூண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூடவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பேஸ்ட்டை கலந்து ஒரு ஒன் மினிட்ஸ் நல்லா கலந்துக்கலாம் அதே மிக்சர் பவுல் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அந்த தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிளேட் மூடி இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி ஆயில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே சர்க்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே மிளகுத்தூள் பிளாக் பெப்பர் பவுடர் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் சோயா சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ மிளகாய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கலந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இதை மீடியம் லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு செஷ்வான் சாஸ் சூப்பரான சைனீஸ் ரெசிபிஸ்க்கு ஏற்ற மசாலா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் மஞ்சூரியன் ரெசிபிஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஆறின பிறகு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்